வெல்கம் டு ஃபேக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது இப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்ட யாராவது கேட்டா நீங்க அவங்களுக்கு என்னென்ன பதில் சொல்லுவீங்க? நான் ஹாக்கின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அநேகமாக நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஹாக்கின்னு தான் சொல்லுவோம். ஒருவேளை அவங்க ஹாக்கிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் நம்ம யோசிச்சு கபடியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவோம். கபடியும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓ அப்போ கிரிக்கெட்டாக தான்ப்பா இருக்கும், சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி கிரிக்கெட்டுன்னு சொல்லிடுவோம். உண்மையில் இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? வாங்க பார்க்கலாம். இந்தியா ஹாக்கியில் 8 ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களையும் கபடியில் பல உலக கோப்பைகளையும் கிரிக்கெட்டில் முதல் இடத்துலையும் கூட இருக்கலாங்க. ஆனால் நம்ம தேசத்துக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம தேசத்தோட அடையாளம் மரபு பாரம்பரியத்தை வரையறுக்கும் வகையில் பல தேசிய சின்னங்களை நாம் படித்துள்ளோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம கிட்ட யார் கேட்டாலும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்மள பல பேர் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடுவோம். நம்ம தேசிய பழம் எது அப்படின்னு கேட்டால் மாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம். தேசிய மரம் எது அப்படின்னு கேட்டால் ஆலமரம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தேசிய பறவை எது அப்படின்னு கேட்டால் நம்ம மயில் அப்படின்னு சொல்லுவோம். தேசிய மலர் எது அப்படின்னு கேட்டால் தாமரை அப்படின்னு சொல்லுவோம். தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்டால் வங்காள புலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் தேசிய விளையாட்டு எது அப்படின்னு கேட்டால் ஹாக்கின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்னடானா தேசிய விளையாட்டே இல்லைங்கிறாங்க. இது என்ன கதைன்னு பார்ப்போம். 8 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 3 வெண்கல பதக்கங்களை வென்ற இந்திய ஹாக்கி அணி ஒலிம்பிக் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான அணியாகும். 1928 முதல் 1956 வரையிலான பொற்காலங்களில் அவர்கள் தொடர்ந்து 6 தங்க பதக்கங்களை வென்றனர். புகழ்பெற்ற தியான்சந்த், பல்பீர் சிங் மற்றும் தன்ராஜ் பிள்ளை உட்பட உலகின் சிறந்த ஹாக்கி வீரர்களை இந்தியா உருவாக்கியுள்ளது. ஹாக்கியைப் போலவே இந்திய கபடி அணியும் உலக அரங்கில் தலை சிறந்து விளங்குகிறது. இன்று வரை அனைத்து உலக கோப்பை நிகழ்வுகளையும் வென்றது மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 7 தங்க பதக்கங்களை வென்றுள்ளது. இத்தனை தங்க பதக்கங்களையும் வெள்ளி பதக்கங்களையும் உலக கோப்பைகளையும் வாங்கி கூட நம்ம நாட்டுக்குன்னு சொந்தமா தேசிய விளையாட்டு இல்லையா? அப்படிலாம் கிடையாது, ஹாக்கி தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? இது எப்படி கன்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். 2020 ஆண்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பள்ளி ஆசிரியர் ஹாக்கி இந்தியாவின் தேசிய விளையாட்டாக எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாரு. அதுக்காக அவர் தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, ஆர்டிஐ, அந்த சட்டத்தின் கீழே வந்து அவர் மனுவை வந்து தாக்கல் செஞ்சார். அதுக்கு விளையாட்டு அமைச்சகம் என்ன பதிலளிச்சாங்க தெரியுமா? அரசாங்கம் எந்த ஒரு விளையாட்டையும் நாட்டின் தேசிய விளையாட்டாக அறிவிக்கவில்லை, ஏனெனில் அனைத்து பிரபலமான விளையாட்டுத் துறைகளையும் ஊக்குவிப்பது மேம்படுத்துவது தான் அரசாங்கத்தின் நோக்கம் அப்படின்னு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் பதிலளித்தது. இருப்பினும் டோக்கியோ 2020 ஒலிம்பிக்கில் இந்தியாவின் சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து ஹாக்கியை தேசிய விளையாட்டாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்பவே வலுத்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒலிம்பிக் போட்டியில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்கள் அணி வெண்கல பதக்கத்தையும் வென்றது. இதனால் ஒரு வழக்கறிஞர் ஹாக்கியை தேசிய விளையாட்டாக மாற்றுவதற்கும் அதன் பழைய புகழை திரும்ப பெற உதவுவதற்கும் இந்திய அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதலை காட்டுமாறு உச்சநீதிமன்றத்தை வலியுறுத்தி ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுவுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? உச்சநீதிமன்றம் அந்த மனுவையே தள்ளுபடி செய்தது. மேலும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக ஹாக்கி அல்லது வேறு எந்த விளையாட்டுக்கும் தேசிய விளையாட்டு அப்படிங்கிற பட்டத்தை அறிவிக்கும் வரை இந்தியாவிற்கு தேசிய விளையாட்டு என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. இப்போ சொல்லுங்கள், இந்தியாவோட தேசிய விளையாட்டு எது? கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.